வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் செம்பருத்தி செடியை ரீபாட் பண்ண போகிறோம். ரீபாட் பண்ணுறதுக்காக என்ன எடுத்துருச்சுக்கோன்னா, மண்கலவை, காஞ்ச இலை சருகு, கரும்பு சக்கை. இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் தான் ரீபாட் பண்ண போகிறோம். அடியில் ஒரு லேயர் மண் போட்டு மண்கலவை போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக மண் போட்டுட்டு அதுக்கு அடியில் கரும்பு சக்கை. கரும்பு சக்கை வந்து மக்கிறது கொஞ்சம் நாள் இருக்கும், அதனால் நீங்கள் அடியில் போட்டுட்டிங்கன்னா நாளாக நாளாக அப்படியே மக்கி அது உரமாயிடும். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மண் போட்டுக்கோங்க. இந்த மண்கலவை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணது. மண்கலையில் என்னென்ன இருக்குங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ இதுக்கு மேலே காஞ்ச இலை சருகு ஒரு லேயர், ஒரு லேயர் காஞ்ச இலை சருகு போட்டு திரும்ப அதுக்கு மேலே மண் போட்டுக்கும். வரேன் வச்சுட்டு சுற்றிலும் மழை போட்டு இப்போ செடியை வச்சுட்டு சுற்றிலும் மண்ணை போட்டு நல்லா ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற மண் வந்து கீழே இறங்கிட்டே வரும். இப்போ நம்ம மேலே 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 காஞ்ச இலைகள், காஞ்ச வெங்காயத்தூள், கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம அதையும் உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து இடுபொருள் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரெடி பண்ணி வச்ச பாட்டு தான் இங்கே ரெண்டு பாட்டு இருக்குது. இந்த மண்கலவையில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கலந்துருக்கோம் அப்படின்னா, செம்மண், கோகோ பிட்டு, தொழு உரம், கொஞ்சம் இலை மக்கு எல்லாமே கலந்துருக்குறோம். மணல் கொஞ்சம் என்கிட்ட இருந்தது, அதனால் மணல் கலந்துட்டேன். மணல் கலக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் போட்டு ஒரு வாரத்துக்கு தனியாக எடுத்து வச்சு தண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த மண் கொஞ்சம் வளமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ரீபாட் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக செடி வைக்கலாம், இல்லை புதுசாக விதை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். தேங்க்யூ.